ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பியோட பேசிக்காக ராஸ்பெரி பேன் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ பெரிய பெரிய கம்பெனி செட்டப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல ப்ரோ, லினக்ஸ் சர்வர்னு வச்சுருப்பாங்க எல்லாருமே மேக்ஸிமம், அதுதான் கேள்விப்பட்டிருப்போம். எதுவுமே புரியாத மாதிரி ஃபுல்லாக டெர்மினல் மாதிரி இருக்கும், அது என்னன்னே தெரிய அது கன்ஃபியூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த மூவி படத்துலாம் மூவிஸ்லாம் வந்து ஹேக்கிங் சீனாகவே அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டு இல்லை டெர்மினல் எமினட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இல்லை ஒன்றும் ஒரு சில மூவிஸ்லாம் விஎல்சி மீடியா பேர் கூட போவோம். ஸோ அப்படிலாம் இருக்குது. இதுதான் லினக்ஸும் இப்போது லினக்ஸ் தான் வந்து பேஸ் மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டம் பிசியாக இருக்கட்டும், இதுலேருந்து தான் இதுதான் வந்து சோர்ஸ் கோட் மாதிரினு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக வந்து லினக்ஸ் இதுலேருந்து பில்ட் பண்ணது தான் அது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ங்கிறது. ஸோ இப்போ லினக்ஸுங்கிறது ஓப்பன் சோர்ஸ்னால இப்போ காசு உங்களுக்கு காசு இஷ்யூ இருக்காது, வைரஸ் இந்த மாதிரி எந்த இஷ்யூமே இருக்காது. இப்போது சிம்பிளாக என்ன மைக்ரோசாஃப்ட்டுக்கு லினக்ஸ்க்குமே நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியாத இருக்காங்க. லினக்ஸுங்கிறது வந்து ஏதோ இந்த நெட்ஒர்க்கிங்காக மட்டும் தான் பண்ண முடியும், சம்திங் அந்த மாதிரி ஒர்க் மட்டும் தான், நார்மல் டெஸ்க்டாப் யூஸ்க்குலாம் இல்லைன்னு கூட மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு அது அந்த மாதிரி அது கூட தெரியலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லினக்ஸ்னாவே அதை யூஸ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட்செட் இருக்குது. ஆனால் அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஓஎஸ்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரோ, இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூகுள் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் சாம்சங், ஓப்போ, விவோ இந்த ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நீங்கள் யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஆப்டிமைசேஷன் வந்து கூகுள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத அவனோட ஸ்டாக் ஆப்ஸ் மட்டும்தான் அந்த கூகுள் ஓஎஸோட அது மட்டும்தான் இருக்கும். இதே நீங்கள் சாம்சங் வந்தால் சாம்சங்கோட சாம்சங் ஸ்டோர் இருக்கும், சாம்சங் அந்த ஃபேஸ்புக், ஈவன் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கு, விசாட்டு, ஸ்னாப் சாட்டு, டெய்லி ஹண்ட்டு, என்னென்னமோ ஆப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில ஆப்ஸ்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், ஆனால் ப்ரீலோடட் ஒரு சில ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸும், இப்போ விண்டோஸ் எப்படின்னா ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை எடுத்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் வேணாம், நீங்கள் அதுக்குள்ளலாம் போக தேவையில்ல, உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துட்றேன். நீங்கள் இப்படி போனால் யூஸ் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், பாட்டுக்கிட்டுலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம், சிம்பிளாக எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். எனக்கு வந்து ஒரு காசு கொடுத்து ஃப்ரெண்ட்லி, அதுதான் எனக்கு வந்து ஒரு காசு கொடுத்துரு, அதுதான் நம்ம காசு கொடுத்து இப்போ இந்த மாதிரி இப்போ விண்டோஸுங்கிற ஓஎஸ் இருக்கும் நமக்கு. அதே இப்போது விண்டோஸு இப்போ மேக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். மேக்கில் வந்து நம்ம லினக்ஸ்லேருந்து தான் மேக்கும் வந்து பண்ணோம். ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் எப்படி பார்த்தோம்னா விண்டோஸையும் லினக்ஸையும் நமக்கு ஃபியூஷன் பண்ண மாதிரி இருக்கு மேக் என்ன பார்த்தீங்கன்னா. ஏன்னா இந்த டெர்மினல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த யூஏயும் வந்து யூஏ இன்டர்ஃபேஸும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மேக்கில். இப்போ லெவனில் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அனிமேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ண மாதிரி தான் தெரியுது லெவனில். நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன் லெவன். ஸோ அனிமேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம லெவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லெவன் நல்லா இருக்கு. லெவன் யூஸ் பண்ணிட்டு டென்னுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம். புரியுது எனக்கு என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் டவுன் சைடு தான். ஆனால் ஃபீச்சர்ஸு இந்த ஃப்ளூவிடிட்டி எல்லாமே வந்து லெவனில் சூப்பராக இருக்கு. ஸோ பேசிக்காக இதுதான் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சர்வரு இதெல்லாம் பார்த்துருக்கோங்க. இது எல்லாமே ஃபயர்வாலாக இருக்கட்டும், சர்வராக இருக்கட்டும், இது இந்த அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஒரு பிசி இப்போது உங்களோட விண்டோஸ் பிசிங்கிறது வந்து அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட பிசி இருக்குது அசசரிஸ் மாதிரி. இப்போ நம்ம ஃபோனில் வந்து அசசரிஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவாக என்ன ஹெட்ஃபோன் ஜாக் ஆட் பண்ணலாம், ஹெட்ஃபோன்ஸ் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது அசசரிஸ் மாதிரி ஏதாவது பவர் பேங்க் என்னென்ன அசசரிஸ் இருக்குது. அது சும்மா அந்த ஃபேன் மாதிரி கொடுப்பானுங்க, லைட்டு, க்ளோயிங் லைட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பட் அது இல்லாத மேஜராக நம்ம மாடல் உங்களால் ஒரு கேமராவை எடுத்து மாற்றுறதோ இல்லை உள்ளக்கிற ரேமை மாற்றுறதோ முடியாது. பட் சிஸ்டமில் நம்மளால் அது பண்ண முடியும். அதுதான் நம்மளோட மேஜராக மொபைலுக்கும் சிஸ்டமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே ப்ரோ, பட் அதுவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்மளோட இந்த ஹோம் பிசி இருக்குல்ல, டெஸ்க்டாப் பிசிலாம் இருக்குல்ல, இந்த பிசிக்கும் இந்த பிசியில் நம்ம இப்போ ஒய்ஃபை வேணும்னால தனியாக போட்டுக்கும் ஒய்ஃபை பிசிஎஸ் லாட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இன்டர்ஃபேஸஸ் வேணால் அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுவே இப்போ இந்த ராஸ்பெரி பெயின் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பின்ஸ் தெரியுதுல உங்களுக்கு, இந்த ஜிபிஐஓ பின்ஸ்ன்னு இருக்கும். இந்த பின்ஸ்னால் உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்களை எந்த விதமான அப்ளிகேஷன்ஸோ சர்க்யூட்டோ நீங்களே ஓனாக டெவலப் பண்ணி அந்த சர்க்யூட்டை கூட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓனாக வந்து ஏதாவது ஒரு லைட்டிங் செட்டப் மாதிரியோ இல்லை ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் இது மாதிரியோ இல்லை டிசி அந்த மெக்கானிசம் மோட்டர் மெக்கானிசம் மாதிரி எதுவும் செட் பண்ணுறீங்க, எது பண்ணுனாலுமே
அதுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம் போட்டு இதுலேருந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். உங்களோட பிசியும் இருக்கும். இதே நேரத்தில் வந்து இப்போ ஹோம் ஆட்டோமேஷன் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் சிம்பிளரில் பண்ணிடலாம். நீங்கள் பெருசாக அது ஒரு சர்வர் வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணி அதுவும் சப்போர்ட் பண்ணுமானா அது கஷ்டம்தான். பட் ராஸ்பெரி பையில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா உங்களுக்கு வைடாக எல்லா பிளாட்ஃபார்மே சப்போர்ட் பண்ணும். இது லினக்ஸுங்கிறது லினக்ஸ் பேஸுங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இப்போ இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 64-bit இப்போ கொடுத்துருக்கான். ஸோ அது இன்னும் ஒரு பெரிய பெரிய ஏன்னா ரொம்ப நாளாக எல்லாருமே வெயிட் பண்ணுறது வந்து 64-bit எப்போ விடுவான் எப்போ விடுவான்னு சொல்லிட்டு தான். பட் ஃபைனலி அதில் லான்ச்சும் பண்ணிட்டான் இப்போது. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இப்போது ராஸ்பெரிக்கு வந்து நம்ம வாய்ஸ் தான் போட போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வாய்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 32 GB மெமரி கார்டு யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் என்ன சாண்டிஸ் மெமரி கார்டு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் என்ன ராஸ்பெரி பை ப்ரோ? நான் ராஸ்பெரி பை 3B+ ப்ரோ. ராஸ்பெரி பை 3B+ 8 GBங்களா? ஆ இல்லை இல்லை ப்ரோ, இது 2 GB ரேம் தான். 8 GB 4 GBலாம் இப்போ ராஸ்பெரி பை 4ல தான் விட ஆரம்பித்தோம். ஆமாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்தது தான் இது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 3ல இதுலேயே இன்புல்ட்டு வைஃபை இன்புல்ட் ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துறேன் இதிலேயே. அதே மாதிரி லேண்ட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ராஸ்பெரி பை 4ல வந்து 100 GBps லேண்ட் போர்ட் கொடுப்போம். இதில் வந்து 100 MBps இது லேண்ட் போர்ட். இதில் இருக்கிறது ராஸ்பெரி பை 4ல வந்து 1 GBps லேண்ட் போர்ட் கொடுப்போம். இது யூஎஸ்பி போர்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2.2 தான். அதில் வந்து 3.2 உங்களுக்கு வந்துருக்கும் ராஸ்பெரி பை 4ல. டைப் சி உங்களுக்கு டைப் சி வந்து இதில் வந்து டைப் நார்மல் இதுதான் இருக்குது. ஆமாம், அது இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேஜராக இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். பட் ராஸ்பெரி பை 4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஓ போர்டுன்னு சொல்லி தனியாக எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் ராஸ்பெரி 4ல வந்து கீபோர்டோட ஒன்று ஒன்றாங்க. ஆ ராஸ்பெரி பை 400 சொல்லிட்டு. ஆமாம், கீபோர்டு வந்து அது மஜ்ஜாக இருக்கும். கீபோர்டுக்குள்ளேயே வந்து அது ஃபுல்லுமே அது அதை ஒரு கேஸ் மாதிரி ப்ரோ. இப்போ சிம்பிளாக நான் ஒரு கேஸ் வச்சுருக்கேன், ஒரு கேஸ் மாதிரி தெரியாது. இப்போ தெரியுதா? ஆமாம். ஸோ இது வந்து இது சும்மா நானே கார்ட்போர்டில் பண்ணி வச்சிருக்கிறது. எதுக்காக பண்ணேன்னா நான் வந்து 24/7 ராஸ்பெரி பையன் ரன் ஆகணும். அது சும்மா இந்த மாதிரி நான் அதை வச்சிருக்க முடியாது. அதே மாதிரி நான் ஃபேன் இருக்க மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கேஸ் வாங்கினாலும் எனக்கு அமேசானில் செட் ஆகலை. சரி சும்மா தான் இருக்கும் சொல்லி நானே பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இங்கே ஹோல்ஸ் தெரியுது இல்லை உங்களுக்கு. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஃபேன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஸ்பெரி பையோட ப்ராசஸருக்கு மேலே கவராகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கவராகிற மாதிரி நானே சும்மா கார்ட்போர்டே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த கார்ட்போர்டு என் வீட்டில் தான் இருக்குது, இல்லைன்னா பெருசாக அப்படி வைக்கணும். ஆமாம் ப்ரோ, டெய்லியுமே ரன் தான் இருக்குது. இப்போ நம்ம சர்வரில் பாட் இருக்குல்ல, இப்போ ஒரு பாட் ஆஃப்லைன் போயிருக்கும், அந்த பாட்டில் ராஸ்பெரி பையில் ரன் ஆகிருந்துச்சு. ஸோ அது எப்பயும் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். 24/7 ரன் ஆகிட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பையில் பேசிக்ஸ்லாம் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ராஸ்பெரி பையில் வந்து நம்ம எப்படி வந்து ஓஎஸ் போடுறது. ராஸ்பெரி பையில் ஓஎஸ் போடுறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிசியெலாம் வந்து நம்ம எப்படி ஓஎஸ் போட்டோம்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும், எந்த பார்ட்டிஷன் நம்ம பார்ட்டிஷன் பிரித்து வச்சிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு போய் ஓஎஸ் போடுவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹார்ட் டிஸ்க்லாம் இது நீங்கள் எக்ஸ்டர்னலாக இருக்குன்னு நான் வச்சுக்க ராஸ்பெரி பையில் எக்ஸ்டர்னலாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பட் அதோட பூட் பார்ட்டிஷனும் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக மெமரி கார்டுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட்டில் தான் இங்கே மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மெமரி கார்டில் தான் இங்கே ஓஎஸ் வந்து போர்ட்டபுளாக போட்டுட்டு. ஸோ அதிலேருந்து தான் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மெமரி கார்டு நான் வச்சிருக்கேன் நான். பட் அந்த மெமரி கார்டில் ஆல்ரெடி என்கிட்ட ராஸ்பெரி பை ஓஎஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஓஎஸ் வந்து நம்ம இருக்கிற ஓஎஸ் வந்து நம்ம ஃபார்மட் பண்ணணும். பட் நீங்கள் இப்போ ஒரு 32 GB மெமரி கார்டு வச்சுருக்கீங்க இல்லை 64 GB மெமரி கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை ஜிபி வச்சுருந்தாலுமே நீங்கள் ஓஎஸ் போடும் போது என்ன ஆகும்னா அது அதில் வந்து நீங்கள் ஓஎஸ் வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் காப்பி பண்ணல. ஸோ அதை ஒரு பார்ட்டிஷனை மாற்றுறீங்க. ஸோ மாற்றும் போது பூட்டுக்கும் தனியாக ஒரு பார்ட்டிஷன் பிரிஞ்சிடும். பேலன்ஸ் உங்களோட அந்த பேலன்ஸ் இப்போ நம்ம 32 GB மெமரி கார்டு வச்சுருக்கோன்னா அதோட டோட்டல் அலோகேஷன் சைஸ் வந்து 29 GB இருக்கும். ஸோ இந்த 29 GB 252 MB வந்து இந்த பூட்டுக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பையோட ஸ்டோரேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டு பார்ட்டிஷனும் நம்ம இருக்கிற பார்ட்டிஷனை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ராஸ்பெரி பையை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஓஎஸ் போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மெமரி கார்டு வந்து ஃபஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் தனியாக எந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இந்த மெத்தட் வந்து நீங்கள் எந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு மெமரி கார்டு எதாவது கரெக்டாக ஆகிடுச்சு இல்லை ஃபார்மேட் அடிக்க முடியல இது ஏதாவது இஷ்யூ இருக்குது எந்த மாதிரி இதுக்கு வந்தாலும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து டிஸ்க் பார்ட் DISKPART டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரல் தந்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கேட்கும், அட்மின் அக்சஸ் கேட்கும். ஸோ அட்மின் அக்சஸ் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இன்னொன்று தனியாக இன்னொரு பேனல் ஓப்பன் ஆகும். டிஸ்க் பார்ட்டிஷன் டூலுன்னு சொல்லிட்டு இதுதான் டிஸ்க் பார்ட்டிஷன் டூல், இதில் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா டோட்டலாக என்னென்ன வால்யூம்ஸ் ஐ மீன் நம்மளோட என்னோடய பிசியில் வந்து என்னென்ன
எக்ஸ்டர்னல் டைஸ் ட்ரைவ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த டிஸ்க்கு வந்து நம்ம சிஸ்டம் லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன எந்த டிஸ்க்கு வந்து நம்ம ஃபார்மட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபார்மட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டு பண்ணிடலாம் என்ன டிஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு. அது சிம்பிளாக லிஸ்ட்டு டிஸ்க்கு தான் போட்டோம்னா இப்போ என்னோடய பிசியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு அஞ்சு டிஸ்க் இருக்குது. 0, 1, 2, 3, 4 சொல்லிட்டு அஞ்சு டிஸ்க் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பார்ப்போம், இது இது வந்து என்னோடய மெமரி கார்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் 4 தான் வந்து என்னோடய மெமரி கார்டு. லிஸ்ட்டு டிஸ்க் ஆப்ரேஷன் எதுக்குன்னா நம்ம என்ன நம்மளோட பிசியில் வந்து என்னென்ன டிஸ்க் வந்து அவைலபிளாக இருக்குது கனெக்டட்ல இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறது தான் லிஸ்ட் டிஸ்க்கு. ஸோ லிஸ்ட் டிஸ்க் போட்டோம்னா இப்போ டிஸ்க் 4 தான் வந்து என்னோடய மெமரி கார்டு, 29 GB இருக்குது. ஸோ இதில் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா 3.72 KB தான் இருக்குது. ஏன்னா பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்ட்டிஷன் பிரித்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த டிஸ்க்கு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் டிஸ்க்கு 4. இப்போ டிஸ்க் 4 செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். இருக்கிற பார்ட்டிஷன் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ க்ளீன் கொடுத்துட்டா இருக்கிற பார்ட்டிஷன் எல்லாமே க்ளீன் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பார்ட்டிஷன் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்கில் எதுவுமே இருக்காது, மெமரி கார்டில் வந்து எதுவுமே இருக்காது, டோட்டலாக மெமரி கார்டு பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ பிளாங்க் ஆகிற மெமரி கார்டில் வந்து திரும்ப நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு க்ரியேட்டு பார்ட்டிஷன் ப்ரைமரி பார்ட்டிஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்ட்டிஷன் ப்ரைமரி போட்டுட்டு என்ட்ரல் தீங்கன்னா இப்போ வந்து பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. பார்ட்டிஷன் க்ரியேட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்மட் மட்டும் பண்ணணும். ஃபார்மட் எஃப்எஸ் ஈக்குவல் டு என்டிஎஃப்எஸ் தான் ஃபார்மட் பண்ண போகிறோம். ஸோ என்டிஎஃப்எஸ் அதே மாதிரியே இப்போ நீங்கள் இங்கே என்டிஎஃப்எஸ்ல இல்லை எஃப்ஏடி த்ரீ டூ அந்த ஃபார்மெட்டில் அடிக்க போகிறீங்கன்னா அந்த ஃபார்மட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அப்படியே என்ட்ரல் தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது கம்ப்ளீட்டாக டீப் ஃபார்மட் மாதிரி அது ப்ராசஸ்ஸு. ஸோ அவ்வளோ டைம்லாம் இல்லை, நீங்கள் சிம்பிளாக ஜஸ்ட்டு ஃபார்மட் மட்டும் அடித்தா போதுன்னா என்டிஎஃப்எஸ்ன்னு போட்டு ஸ்பேஸ் QUICK குயிக்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்மட் ஆக ஆரம்பிச்சிடும். மெமரி கார்டு இல்லை நீங்கள் இது ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய கம்ப்ளீட்டாக அந்த 29 GB திரும்ப அதே எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓஎஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓஎஸ் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ராஸ்பெரி பை இமேஜ்னு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் மேனுவலாக வந்து ஏதாவது ஓஎஸ் நிறையா சைட்ஸில் ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைட்ஸ்லேருந்து கூட நீங்கள் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உங்களோட சிஸ்டம்லேருந்து நெட் அவைலபிளாக இருக்காது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ராஸ்பெரி பையோட அஃபிஷியல் சைட்லேயே வந்து இதில் இருக்கிற எல்லா ஓஎஸுமே ராஸ்பெரி பையோட அஃபிஷியல் சைட்லேயும் உங்களுக்கு தரோம். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்ன ஓஎஸ் போகிறோங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓஎஸில் போய்ட்டு இதில் வந்து 32 bit இருக்குது ஓஎஸு, நான் இது போட போகிறதில்ல, நான் இன்றைக்கி 64 bit தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராஸ்பெரி பை ஓஎஸ் 64 bit கொடுத்துருக்கான். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேரியன்ட் இருக்கும். ராஸ்பெரி பையோட வேரியன்ட் இது இருக்கும், அது இல்லை ராஸ்பெரி பையிலே இன்னும் நிறைய வேரியன்ட் இருக்கும். அது தென் வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஜென்ரல் பர்பஸ் ஓஎஸ் சொல்லிட்டு இந்த உபுண்டு ஓஎஸ்ஸு இந்த அப்போ இந்த ஏஆர்எம் லினக்ஸ் மாதிரி இல்லை சர்வருக்கு இல்லை கோடி இந்த கோடி இந்த ஓப்பன் மீடியா வேல்ட்டு அது நிறையா அப்ளிகேஷன்ஸ்க்காக ஒரு ஓஎஸ் கொடுத்துருப்போம். இப்போ ஹோம் ஆட்டோமேஷனுக்கு ஒரு ஓஎஸ்ஸு இல்லை சர்வருக்கு நா சர்வருக்கு ஃபயர் வால்க்கு அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து அந்த லீகோ கேம்ஸ்லாம் இருக்கும்ல ரெட்ரோ பை கே அந்த பை கேம்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கேம் விளாட்ற மாதிரி இருந்தால் அதுக்கும் கூட தனியாக ஓஎஸ் போட்டு கொடுத்துருக்கான். நீங்கள் ராஸ்பெரி பையில் அந்த ஓஎஸ் போட்டுட்டு அந்த கேம்ஸ்லாம் கொஞ்சம் விளாண்டுட்டு போகலாம். ஸோ ஓகே இப்போ நான் 64 bit தான் ஓஎஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த 64 bit ஓஎஸ் வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை 3, 4, and 400 இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். ஸோ நான் வச்சுக்கிற போர்டுக்கும் சப்போர்ட் ஆகும். ஆ இல்லை ப்ரோ, அதுதான் வந்து நான் செட்டப் பண்ணி காமிக்க போகிறேன். ஹெட்லெஸ் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தான் கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வர்லாம் ரெடி பண்ணுவாங்களா, எல்லா சர்வருக்குமே டிஸ்பிளேலாம் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது எல்லாமே நெட்ஒர்க்கில் தான் இருக்கும். நெட்ஒர்க்கில் மூலமாக SSH சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டலில் போய்ட்டு தான் அது ஏதோ வரும் செக்யூர்டு சம்திங், அது ஏதோ செக்யூரிட்டி செல்லுன்னு ஏதோ சம்திங் வரும். ரவுட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான் ப்ரோ. ஆமாம் வெப் இன்டர்ஃபேஸ், அதோட வெப் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோ. ஸோ நம்ம வாய்ஸ் நான் கொடுத்துட்டு ஸ்டோரேஜும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெமரி கார்டு தான். ஸோ அதுவும் கொடுத்துட்டு ரைட் கொடுத்தேன். அது ரைட் கொடு இப்போ நீங்கள் இதில் இப்போ இப்போ நீங்கள் டேரெக்டாக ரைட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாய்ஸ் பர்ன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ராஸ்பெரி பையில் HDMI நீங்கள் ஒரு HDMI போட்டு வச்சு டிஸ்பிளே போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் ஓஎஸில் போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ரொம்ப சுத்தான வேலை. பட் சின்னதாக ஒரு ட்ரிக் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஈஸ்டர் இருக்கிற மாதிரி ராஸ்பெரி பையில் என்ன கொடுத்துருக்கான்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேனல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ராஸ்பெரி பை இந்த ராஸ்பெரி பை இமேஜரில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேனலில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து
நம்ம இங்கேயே மெமரி கார்டு இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்புறம் நீங்கள் வாய்ஸ் போட்டணும் மெமரி கார்டில் வாய்ஸ் போட்டுட்டு அதை ராஸ்பெரி பையில் போட்டு ராஸ்பெரி பை பூட் ஆனதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ போட்டு கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எஸ்எஸ்ஹெச்சியோ இல்லை வந்து ஒய்ஃபையோ இல்லை ரவுட் நெட்ஒர்க்கோ எதாக இருந்தாலும் அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் இங்கேயே செட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நான் இங்கேயே வந்து எஸ்எஸ்ஹெச் நான் எனக்கு இதுதான் இந்த எஸ்எஸ்ஹெச் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனேபிள் பண்ணிடுறேன். அதே மாதிரி பையோட யூசர் நேமு பையோட பாஸ்வேர்டு நான் பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே நான் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சிஸ்டம் ரவுட்டர் வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் நான் லேண்டில் தான் வந்து நான் இப்போ ராஸ்பெரி பைக்கு வந்து நான் லேண்டில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கான்ஃபிகர் பண்ணுறது எனக்கு ஈஸி. இல்லை வந்து இப்போ உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட் போய் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி காமிக்கும். அந்த ஹாட்ஸ்பாட்டோட அந்த எஸ்எஸ்ஐடின்னு சொல்லிட்டு அந்த யூஸ் நேம் காமிக்கும். அந்த நேமையும் நீங்கள் உங்களோட ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டையும் இதில் போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் ராஸ்பெரி பை பூட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே ராஸ்பெரி பை கனெக்ட் ஆயிடும். அந்த கனெக்டட்னு வந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ராஸ்பெரி வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ இதில் அவ்வளோதான், பெருசாக நம்ம இது பண்ண போகிறதில்ல. எனேபிள் எஸ்எஸ்எஸ் கொடுத்துட்டு யூஸ் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ரைட் கொடுத்துட்டோம்னா ரைட்டாக ஆரம்பிச்சிடும் மெமரி கார்டில். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போடுறது வந்து மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம மெமரி கார்டில் நம்ம ஓஎஸ்ன்னு போட்டுருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் சப்ளை வச்சுருக்கேன். நான் 5 வோல்ட் சப்ளை தான் கொடுத்துருப்பேன். இதில் ராஸ்பெரி பை 4 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற ராஸ்பெரி பையில் வந்து நார்மல் டி டைப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ராஸ்பெரி பை 4 வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா சி டைப் சார்ஜிங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. இப்போ என்கிட்ட இந்த டைப் தான் நான் போடுறேன். ஸோ இதுவே நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட்டு. ஸோ ஈத்தர்நெட் கேபிள் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒய்ஃபை வச்சுருக்கீங்கன்னா ஒய்ஃபைலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் வந்து ரவுட்டர் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஈத்தர்நெட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ராஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டு பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் உங்களுக்கு பில்ட் ஆகுது. இப்போ சார் ராஸ்பெரி வந்து இப்போ பூட் ஆகிடுச்சு, பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஸ்பெரி டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 131.92.168.0.131 இதுதான் ராஸ்பெரியோட ஐபி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா என்னோடய சிஸ்டம்க்கு ராஸ்பெரி பைக்கு ஃபஸ்ட்டு கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பிங்கு அந்த ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, எனக்கு இப்போ டேட்டா ரிசீவும் ஆகுது, டிரான்ஸ்மிஷன் ஆகுது, லாஸ் எதுவுமே இல்லை. ஸோ சென்ட் ஆகிடுச்சு, சென்ட் பண்ண டேட்டா ரிசீவ் ஆகிடுச்சு, லாஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எஸ்எஸ்ஹெச்சு பை நான் யூஸ் நேம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் பை தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் பை தான் யூஸ் நேம் கொடுத்துருந்தேன். ஸோ பையு அட்டு ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் 192.168.0.131 என்ன ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ கொடுத்தனா எஸ் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு அழுத்துறேன். பாஸ்வேர்டு கேட்குது ராஸ்பெரி பையோட பாஸ்வேர்டு. அவ்வளோதான் ப்ரோ, இவ்வளோதான் ப்ரோ. செட்டப் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டோம்.